வாழ்க வளமுடன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா ஜோதிட பரிகாரங்கள் அப்படிங்கிற ஒரு பதிவு நம்ம பார்க்க போகிறோம். இது எங்களுடைய ஆசான் சித்தயோக சிவதாசன் ஐயா கூறிய பரிகார முறைகள். அவர்கள் பாதம் பணிந்து இந்த பரிகார முறைகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். முதல் பரிகாரமாக படிப்பில் கவனம் இல்லாத குழந்தைகளுக்கான பரிகாரம். இது படிப்பில் கவனம் செலுத்தாத, படிப்பு புக்கையே ஓப்பன் பண்ண முடியாத குழந்தைங்களாம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் பார்த்திங்கன்னா விளையாட்டுத்தனம் அதிகமாக இருக்கும். அதிகமாக வந்து மொபைல் பார்க்குறது, டிவி பார்க்குறது, படிப்பை தவிர பாக்கி எல்லா விஷயத்துலேயும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு நீங்கள் தினமும் தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட கொடுத்தீங்க அப்படின்னா சில நாட்கள்லேயே அவங்க பார்த்திங்கன்னா படிப்பில் அதிகம் கவனம் செலுத்துவாங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இது ஒரு படிப்பில் கவனம் இல்லாத குழந்தைகளுக்கான பரிகாரம். தயிரில் சர்க்கரை கலந்து தினமும் சாப்பிட கொடுக்கணும். அதுதான், அது செஞ்சிங்கனாலே குழந்தைகள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அடுத்த ஒரு பரிகாரம், மாமியார் மருமகள் சண்டை தீர்றதுக்கான ஒரு பரிகாரம். இது எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, கழுத்திலிருந்து மார்பு வரை உள்ள நீளத்துக்கு ஒரு வெள்ளியிலான சங்கிலியை மாமியார் அல்லது மருமகள் இருவரில் யாராவது ஒருத்தங்க வந்து அதை போட்டுக்கணும், கழுத்தில் போட்டுக்கணும். அப்படி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா மாமியார் மருமகள் சண்டை தீரும். அதே மாதிரி சில பேர் நம்ம நடந்துக்கிற விஷயத்தில் வந்து ஒரு வித்தியாசம் பார்ப்பாங்கோ இல்லை சந்தேகப்படுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால் நம்மளுக்கு அவமானங்கள் ஏற்படுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு பரிகார முறைகளை பண்ணிங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு வராது, அதில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும். வெள்ளியிலான சங்கிலியை கழுத்தில் போட்டுக்கணும். அது மார்பு வரையும் இருக்கக்கூடியதாக இருக்கணும். நீளத்துக்கு கொஞ்சம் நீளமான சங்கிலியாக இருக்கணும். அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். இந்த பரிகாரம் முறை செஞ்சிங்கன்னா மாமியார் மருமகள் சண்டைகள் தீரும், நல்ல வாழ்க்கை முறை நடக்கும் என்பது தான் இந்த பரிகார முறை. அடுத்ததாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கான பரிகாரம், வாரத்தில் குறைந்தது 3 நாட்கள் பச்சை கீரை வகைகளை உணவுல சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி சேர்த்துக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் ஆண்களுக்கு உயிர் அணுக்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கும், விரைவில் புத்திர பாக்கியம் உண்டாகும். இதுதான் குழந்தை பாக்கியம் இல்லாததற்கான பரிகாரம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்கள் வராமல் தடுக்க என்ன பரிகாரம்னு கேட்டிருக்காங்க. வாக்குவாதங்கள் வராமல் இருப்பதற்கு என்ன பரிகாரம், முக்கியமான விஷயம் பேச போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அப்படி முக்கியமான விஷயங்கள் பேசுகிற சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே வந்து இனிப்பு பழசாதம் பழரசம் சொல்லக்கூடிய அந்த ஜூஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொடுத்து அந்த பேச்சுவார்த்தை தொடங்கினீங்க அப்படின்னா அங்கே வந்து வாக்குவாதங்கள் வராது. இப்போது பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இனிப்பு மற்றும் பழச்சாறுகள் அப்படின்னு கொடுத்து அவங்களுக்கு உபசரித்து அந்த பேச்சுவார்த்தை நடக்கிற பட்சத்தில் இந்த மாதிரியாவது எதிர்பாராத வாக்குவாதங்கள்லாம் நடக்காது, நம்ம சுமூகமாக அந்த விஷயங்கள் நடந்து முடியும். இதுதான் நாங்கள் இப்போது இந்த பரிகார முறைகள். அடுத்ததாக இன்னொரு பரிகாரம், கணவன் மனைவி அந்யோன்யம் ஏற்பட, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்பட அந்யோன்யம் அந்யோன்யம் ஏற்படுறதுக்கான பதிவு. கணவன் மனைவியுடைய அந்யோன்யம் ஏற்படுறதுக்கு பெண்கள் புருவ மத்தியில் குங்குமம் விட்டுக்கொள்ளணும். இப்போ எல்லாருமே ஸ்டிக்கர் போட்டு தான் வச்சுக்கிறாங்க, குங்குமம் யாரும் அந்தளவுக்கு பயன்படுத்துறது கிடையாது. குங்குமம் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு கணவனும் மனைவியும் அந்யோன்யமாக இருப்பாங்க. சுமங்கலி பெண்கள் எப்பயுமே புருவ மத்தியில் குங்குமம் விட்டு கொள்ளுகிட்டே இருக்கணும். அப்படி குங்குமம் விட்டு கொள்ளலை அப்படின்னா அவங்களுக்கும் கணவனுக்கும் அன்பு அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால் எவ்வளோ கொள்ள முடியுமோ சீக்கிரம் அதை நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வாங்க. குங்குமத்தை அதிகமாக புருவ மத்தியில் இட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா கணவன் மனைவி அன்பு நல்ல நிலையில் இருக்கும் என்பதை சொல்லிக் கொடுக்கணும். இன்னும் அதிகமான பரிகார பதிவுகள்லாம் இருக்குது, அடுத்தடுத்த பதிவுகளை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்பட்டால் எங்களை கடமையாட்டிலையும் அழைக்கலாம், அல்லது தொலைபேசியில் அழைத்து பரிகார முறைகளை நீங்கள் உங்களுக்கு தேவையானதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.